பார்வதிபதே ஹர ஹர மகாதேவ. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளினது திருவருள் கடாட்சம் அனைத்து உலகக் கோயில் அன்பர்களுக்கும் கிடைக்கும் வண்ணம் வேண்டிக்கொண்டு இன்றைய தினம் சைவ நெறி என்ற விளக்கம் பற்றி சிந்திக்கலாம் என முனைந்துள்ளேன். வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க என்பதற்கிணங்க சைவம் சிவசம்பந்தம் உடையது. சிவனை வழிபடுவதற்குரிய ஒழுக்கங்கள் காணப்படுகின்றது. சிவசம்பந்தமுடைய நெறியின்படி நாங்கள் ஒழுகுவோமாக இருந்தால் சிவனை அடையலாம் என்பதுதான் சைவ நெறியினுடைய தத்துவார்த்த உண்மை. ஆகவே அறுவகை சமயங்களாக இருக்கின்ற போதும் அனைத்தும் சிவனுக்குள்ளேயே அடக்கம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற ஒரு விடை. ஆகவே சிவனை நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு நெறிமுறை என்ற அடிப்படையிலே வேத ஆகமங்கள் வழி நின்று வழிபடுதல், புராண இதிகாச மரபுகளின்படி வழிபடுதல், திருமுறைகள் சாஸ்திர நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற 14 சித்தாந்த சாஸ்திர நூல்களில் வழிபடுதல், இவையெல்லாம் நெறியின்பால் அமைந்து விடுகின்றன. ஆகவே ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு ஒழுங்குமுறையிலே நாங்கள் செய்து கொள்ளுதல் வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த சிவ வழிபாடு சொல்லப்படுகின்றது. தூய்மையாக மனதை வைத்துக்கொண்டு ஒரு கணம் சிவனை சிந்தித்தாலே எங்களுக்கு சகலதும் நன்மையாக கிடைக்கின்றது. ஆகவே இந்த பிரபஞ்ச இயக்கம் கூட சிவனிலே இருந்து வருகின்ற சக்தியினூடாக இயக்கப்படுகின்றது. சிவமின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவம் இல்லை என்று சொன்னாலும் கூட சிவனாலேயே சக்தி ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஒளிரூபமான வடிவிலே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்ற வகையிலே அமைந்திருக்கக்கூடிய வகையில் இந்த கிரியாசக்தி என்பதன் அடிப்படையை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சம் இயங்குகின்றது. ஆகவேதான் சிவபரம்பொருள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே அந்த சிவபரம்பொருளை நாங்கள் வீடுகளிலே, ஆலயங்களிலே, பொது இடங்களிலே வழிபடுகின்ற போது அதற்குரிய ஒழுக்க விழுமியங்களுக்கு அமைய வழிபடுதல் வேண்டும். அதற்காக சைவ நாற்பாதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. திருவைந்தெழுத்து மந்திரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. சிவசின்னங்களாக சொல்லப்படுகின்ற வீபூதி போன்றவை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் சிவனுடைய சீடர்களாக வளர்வதற்கு சைவத்திலே சொல்லப்படுகின்ற நெறியின் கண்ணே நாங்கள் நடத்தல் வேண்டும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் வேறு இல்லை, அவனோடு ஒப்பார் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அழகாக சொல்லப்படுகின்றது. ஆகவே தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வகையில் தென்னாட்டிலே எழுந்தள்ளி இருக்கின்ற சிவன் அனைத்து நாடுகளுக்கும் உரிய சிவனாக அமைந்து அனைவரையும் காக்க வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.